பாளையங்கோட்டையில் அருள் தரும் ஸ்ரீ கோமதி அம்பாள் சமேத அருள்மிகு ஸ்ரீ திரிபுராந்தீஸ்வரர் திருக்கோயிலில் சிவராத்திரி சிறப்பு வழிபாடு. சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொண்டு சிவனருள் பெற்ற திரளான பக்தர்கள். சிவனை வழிபடுவதற்கும் தியானிப்பதற்கும் மிக சிறந்த நாள் சிவராத்திரியாகும். ஒவ்வொரு தமிழ் மாதமும் கிருஷ்ணபட்சம் சதுர்தசி திசியன் ஒவ்வொரு தமிழ் மாதமும் கிருஷ்ணபட்சம் தேய்பிறை சதுர்தசி திதி அன்று இரவு சிவராத்திரியாக கருதப்படுகிறது. மாசி மாதம் தேய்பிறை சதுர்தசி திதியில் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. மகா சிவராத்திரி நான்கு கால பூஜைகளாக சிவபெருமானுக்கு நடத்தப்படுகின்றது. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த மகா சிவராத்திரி வழிபாடுகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பாளையங்கோட்டை அருள்மிகு திரிபுராந்தீஸ்வரர் திருக்கோயிலில் மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் கலசங்கள் வைத்து ஹோமங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவரான திரிபுராந்தீஸ்வரர் மற்றும் கோவிலின் உட்பிரகாரத்தில் அருள்பாலித்து வரும் மகாதேவர் ஆகியோருக்கு மாப்பொடி, மஞ்சள், திரவியம், பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், விபூதி, பன்னீர், சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மூலவரான திரிபுராந்தீஸ்வரர் மற்றும் கோவிலின் உட்பிரகாரத்தில் அருள்பாலித்து வரும் மகாதேவர் ஆகியோருக்கு மாப்பொடி, மஞ்சள், திரவியம், பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், விபூதி, பன்னீர், சந்தனம் போன்ற 18 வகையான வாசனைப் பொருட்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றது. முதற்கால பூஜையில் சுவாமிக்கு சிகப்பு பட்டும் செவ்வரளி மாலை என அனைத்தும் சிகப்பாக அலங்காரம் செய்யப்பட்டு சுவாமி தரிசனம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதை கண்டுகளித்தனர். மேலும் இரவு முழுவதும் பக்தர்கள் சிவனை வழிபடுவதற்கு ஏற்றவாறு கோவில் பிரகாரத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மகா மிருத்துஞ்சய ஜபம் ஜபித்து கொண்டும் ஓம் நமச்சிவாயா என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை எழுதியும் சிவனை வழிபட்டனர்.